வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்றைய அருத்தந்தை அவர்களுடைய தெய்வீக சிந்தனை தலைப்பே தெய்வீக உறவு மகரிஷி அவர்கள் இந்த தெய்வீக உறவு என்கின்ற தலைப்பை இறை குரு சீடர் உறவுக்கு கொடுப்பாங்கன்னு நாம் முதல்ல எதிர்பார்த்ததுண்டு ஆனால் குடும்பத்திலே கணவன் மனைவி உறவுக்கு அந்த இடத்தை மகரிஷி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் உலகத்திலே மிக உயர்ந்த உறவு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மகரிஷி அவர்களுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து அதாவது நமக்கு வாழ்க்கையை பற்றி டோட்டலாக சொல்லி கொடுக்காததால் அதன் மிக ஒரு முக்கியமான பகுதி நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் குடும்பத்திலேயே தான் இருக்கிறோம் அந்த குடும்பத்தை பற்றிய அறிவும் நமக்கு போதிக்கப்படாமல் இருக்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிறது கணவன் என்பவர் யார் மனைவி என்பவர் யார் எதற்காக திருமணம் செய்து கொள்கின்றோம் குழந்தைகள் என்பவர்கள் யார் எதற்காக பெற்றுக்கொள்கின்றோம் எப்படி நாம் வாழ வேண்டும் எப்படி குழந்தைகளை வளர்த்த வேண்டும் நம்மிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குழந்தைகளை எவ்வாறு தாக்கும் இதை பற்றியெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜீரோ பர்சன்ட் அறிவு தான் பொதுவாக மக்களிடத்துல அதிகமாக இருக்குது இப்போ மகிழ்ச்சி அவர்கள் இந்த குடும்ப அமைதி பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதில் இன்றைய சிந்தனை கொஞ்சம் ஆழமாக இருக்குது நம்ம நாட்டில் நம்மளோட பண்பாட்டில் ஒரு விஷயம் மிக முக்கியமாக சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த குழந்தை பேர் உண்டாவதற்கு முன்னதாகவே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது பண்பாட்டில் கொண்டு வர வேண்டும் வேணும் நிச்சயமாக வேணும் ஒரு தொழில் செய்கிறதுக்கு நாலு இன்டர்வியூ ஏழு இன்டர்வியூ நூறு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறோம் இவன் செலக்ட் ஆவானா மாட்டானா இந்த இடம் இவனுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத எவ்வளவு ஒரு ஆலோசனை செய்து எடுக்கிறோம் ஆனால் அந்த தொழிலை விட்டால் இன்னொரு தொழில் போகலாம் குழந்தை பேர் அப்படிங்கிறது அப்படி அல்ல ஒரு முறை குழந்தை வந்துடுச்சுன்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த அடிப்படை நிறைய அன்பர்களுக்கு குழந்தைகளை நன்றாக வளர்த்த வேண்டும் குழந்தைகள் சீரும் சிறப்பமாக இருக்க வேண்டும் அவர்கள் உடல் ஆரோக்கியம் மனவளத்தோடு வளத்தோடு செல்வ வளத்தோடு இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க நினைக்காத பேரண்ட்ஸே கிடையாது ஆனால் அந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னே நமக்கு தெரியல ஏதோ நம்ம பொண்ணையோ பொருளையோ படிப்பையோ தொழிலையோ கொடுத்துட்டால் அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய அறியாமையிலே இந்த சமுதாயம் சென்று கொண்டே இருக்கிறது அதற்காக எப்படி வேணால் தப்பு பண்ணலாம் என் பையனுக்கு சொத்து சேர்த்திடலாங்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழலில் போயிட்டுருக்கும் இதில் அந்த குழந்தை பேர் அது கிடைத்தற்கரிய பேர் அந்த குழந்தைகள்தான் இந்த வருங்கால சமுதாயம் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுங்க சொல்லலாம் அப்ப அந்த குழந்தை உண்டாவதற்கு முன்பே அல்லது திருமணத்திற்கு முன்பே அந்த குடும்பத்தை பற்றி ஒரு விளக்கம் அவங்களுக்கு கொடுக்கணும் குடும்பம் இதற்காகத்தான் உருவாக்கப்படுகிறது அதாவது ஒரு இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முயலா முயலும் ஆமையும் சரிதானுங்களா முயலும் ஆமையும் இது வந்து வெவ்வேறு மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒரு டிஃப்ரெண்டாக சொல்கிறேன் அதாவது ஒரு ரேஸ் இங்கேருந்து ஓடணும் ஓடுறதில் நடுவில் ஒரு ஆறு பெரிய ஆறு ஓடுது அந்த பக்கம் ஒரு பெரிய புல்வெளி ஓடுது இப்போ ரெண்டு பேருக்கும் ரேஸ் வைக்கிறாங்க இப்போது இந்த ஸ்டார்ட் ஆகுது தொடக்கமே ஆறு தான் ஆரை பார்த்த ஒன்றையும் முயலுக்கு ஒரு ஷாக் ஆறு நல்லா ஓடுது ஆனால் இது கடக்கணும் அப்போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீல் பண்ணுறாங்க நீ இந்த ஆற்றை கடக்கிறப்ப என்னை தூக்கிட்டு போ நான் அந்த வெளியில் நிலத்தில் உன்னை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படி ஒரு டீல் ஏன்னா இவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது அவங்க கிட்ட ஒரு திறமை இருக்குது ரெண்டு திறமையும் சேரும் பொழுது இரண்டு பேரும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அதனோட கான்செப்ட் அப்போ அதே மாதிரி தான் கணவனுக்குன்னு சில பண்புகள் திறமைகள் இருக்குது மனைவிக்குன்னு சில பண்புகள் திறமைகள் இருக்குது ஆணுக்குன்னு இருக்குது பெண்ணுக்குன்னு சிலது இருக்குது அப்போ இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு பாண்டிங் ஒரு உறவுக்கு பேர் தான் கணவன் மனைவி உறவு அப்படின்னு பேர் ஆனால் இதனுடைய அடிப்படை புரியாத காரணத்தினால ஏதோ தாலி கட்டிட்டாவே அவங்க நம்ம சொல்கிறது கேட்கணும் நாம் அவங்க சொல்கிறத கேட்கணும் இப்படி ஒரு கண்டிஷன் மைண்டு கண்டிஷன் மைண்டு வந்துடுது நமக்கு இதனால் நிறைய பிணக்குகள் ஒருவருக்கொருவரை இடையே நிறைய ஏற்படுகிறது உண்மையாலுமே பாருங்கள் அடிக்கடி சொல்கிறோம் நம்ம ஒரு ஆண் அவர் பிறந்து வளர்ந்து சூழல் மொத்தமாக வேறு ஒரு பெண் அவங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மொத்தமாக சூழல் வேறு ரெண்டு பேர்த்திலையும் ரொம்ப முக்கியம் அவங்க ஆண் இவங்க பெண் அப்புறம் மொத்தமாக வெவ்வேறையாக இருக்கிற ஒரு ரெண்டு பேரை கொண்டாந்து சேர்த்து வச்சு நீங்கள் ஒரே மாதிரி வாழணும் அப்படின்னா இது எந்த விதத்தில் அது சாத்தியமாகும்னா நூறு சதவீதம் அதுக்கு சாத்தியமே இல்லை அப்போ இதை புரிந்து கொள்ளணும் நம்ம வந்த பர்பஸ் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்தனையில் வாழ முடியாது இது நேச்சர் இன்னும் நம்ம கர்மவினையை கழிக்கிறதுக்காக வேறு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அது அதற்கு தகுந்த மாதிரி நபரை தான் கொண்டு வந்து சேர்த்தும் அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக இருந்தோம்னா என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு நன்மை செய்வதற்குத்தான் வந்திருக்கிறார் அவரை துன்பமே எனக்கு கொடுத்தாலும் நான் முன்னாடி ஏதோ செய்த கர்ம வினையால் தான் அவங்க எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்குறாங்கங்கிற ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க இந்த பக்குவத்தோடு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை எவ்வளோ தெய்வீக குழந்தையாக இருக்கும் சரி அப்படி இல்லாமல் அங்கே சன சண்டை பிணக்கு இப்படி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரை ஒருத்தரை அடிப்படை சுதந்திரம் கூட கொடுக்காம அடக்குமுறையால் தடுத்து கொண்டிருந்தோம்னா அது குழந்தைகளை பெரிய அளவில் பாதிக்கும் குழந்தைகளோட மனம் உடல் எல்லாமே கட்டுரும் ரொம்ப முக்கியம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைத்து வாழ வேண்டும் ஒத்து உழைக்கணும் சரிங்களா ஒத்து போகணும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் தான் நமக்கு பெரிய மைனஸ் இருக்குது ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதற்காகத்தான் வந்துட்டோம் திருமணமும் ஆயிடுச்சு இனி வாழ்ந்து தான் ஆகணும் அதுதான் நம்மளுடைய கட்டமைப்பு அப்படி இருக்குது இனி வாழ்ந்து தான் ஆகணும் இதை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கே போனாலும் கர்மவினைக்கு தகுந்த மாதிரி பலன் வரத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒருவருக்கொருவர் உதவித்தான் ஆக வேண்டும் என்ற அளவிலே ஒரு முடிவுக்கு வந்துடணும் இவ்வளோ தான் ஃபைனல் இந்த நிறைய இடங்களில் பண்ணிடுறோமே ரெண்டு பார்ட்னர்ஸ்கிட்ட பண்ணிடுறோம் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்கிட்ட பிஸ்னஸில் பண்ணிடுறோம் ஓ இவர் இப்படி தான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்போது அது வீட்டில் அது வந்து பெருசாக செயல்படமான இது அங்கு விட்டு கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் ஒரு விதமான பிடியை பிடித்து கொண்டு என் கருத்து தான் உயர்ந்தது என்று வைத்து கொண்டால் பிணக்கு தான் வரும் வேறு ஒன்றுமே வராது இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க அகத்தவம் என்ற முறையிலே ஒரு தியானத்தை நல்ல முறையில் செய்து வந்தார்கள் என்றால் மயக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்து சரி செய்து கொள்ளலாம் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒன்று என்ன சொல்கிறாங்க தியானம் தியானத்தை நம்ம சரியாக செய்து கொண்டே வந்தால் நம்ம இருக்கிறப்ப நிறைய பேருக்கு பாருங்கள் ஒருத்தவங்க தியானம் பண்ணுவாங்க இன்னொருத்தங்க தியானம் பண்ண மாட்டாங்க அப்போ தியானம் பண்ணுறவருடைய வாழ்க்கை நிலை ஒரு மாதிரி விழிப்பு நிலையில் இருக்கும் தியானம் மற்றவர்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு மாதிரி மயக்க நிலையிலே இருக்கும் இல்லை ரெண்டு பேர் தியானம் பண்ணல ரெண்டு பேர் மொத்த மயக்க நிலையிலே இருக்கும் புரியுது இல்லைங்களா அப்போ இரண்டு பேரும் கணவன் மனைவி இரண்டு பேரும் தியானம் செய்தால் மிக உயர்ந்த குடும்ப மேம்பாட்டை மிக கூடிய விரைவில் நம்மளால் கொண்டு வர முடியும் இல்லை ஒருவர் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னா இதுதான் நம்ம கர்மா ஒருத்தர் தான் வந்திருப்போம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஒரால் தான் வர முடியும் ஒரு குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த வந்தவர் என்ன பண்ணணும் நாம் நல்ல தியானம் ஏற்றி வெளிப்போடு இருந்து அவர்களை வாழ்த்தி அவர்களையும் பக்குவப்படுத்தி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்முடையது அந்த தெய்வீக உறவை புனிதமான உறவை மதித்து அந்த கணவனோ மனைவியோ நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஒரு க்ஷணம் உணர்ந்து சரி அவங்க மேலே பெரிய பற்றுக்களை விடுத்து டிட்டாச்சுடு அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறதே நிறைய இடத்துல பிரச்சனை ஆயிருது ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்த வேண்டாம் அந்த ஆன்மா அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அது அந்த அளவோடு அந்த உறவை சரியாக வைத்து கொண்டு அன்பும் கருணையுமாக ஒரு நண்பர்கள் போல ஒத்தும் உதவியும் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக இருக்கும் இந்த வாழ்க்கை தெய்வீகமாக இருக்கும் முடிந்த வரைக்கும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் நம்மகிட்ட ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்தால் நிச்சயமாக அதை சரி செய்து கொள்வோம் மிக்க நன்றி அன்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்கிற வளமுடன் இது எல்லாருக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கோங்க அது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்கிற வளமுடன்